தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆவடி சிறப்பு நிலை நகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அவசர சட்டம் மூலமாக இதற்கான ஒப்புதலை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வழங்கியுள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின்படி ஆவடி சிறப்பு நிலை மாநகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏன் ஆவடி மாநகராட்சி ஆனது? ஆவடி சிறப்பு நிலை நகராட்சி பகுதியில் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களுக்கு போதிய வசதிகளை அளிக்கவும் ஆவடியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது அவசியமாகிறது. இதனை கருத்தில் கொண்டு கோவை மாநகராட்சி சட்டம் 1981 உள்பிரிவு 25 கீழ் ஆவடி நகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி சிறப்பு நிலை நகராட்சியில் மொத்தம் 48 வார்டுகள் உள்ளது. இந்த வார்டுகள் அனைத்தும் அப்படியே மாநகராட்சி வார்டுகளாக மாற்றப்படும். குறிப்பாக ஆவடி, பட்டாபுரம், திருமுல்லைவாயில், கோபி பதாகை, மிட்னமல்லி உள்ளிட்டவை இந்த மாநகராட்சி பகுதிக்குள் வரும். ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5.2 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். பாரம்பரியம் மிக்க பழமையான சென்னை மாநகராட்சிக்கு அருகிலேயே புதியதாக ஆவடி மாநகராட்சி உதயமாகியுள்ளது. இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.